உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் 1 சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஆம் ப்ரோ அந்த கமெண்ட் ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி செய்கிற ஒரு கடமை தான், அதுக்கு நீ தேங்க்ஸு அதெல்லாம் சொன்னால் எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படிலாம் சொல்ல, அதை ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அப்படிலாம் பேசாத, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிரதர் பாண்டில் எப்படி போயிடலாம். அந்த தேங்க்ஸு சாரி எதுவுமே வேண்டாம், ஓகேவா ப்ரோ? நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட்ஸும் அடுத்து பார்த்திங்கன்னா வரப்போகிற அப்டேட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரிவார்டு தராங்கன்னா ஒரு வின்டர் கேப். இந்த கேப் வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒருத்து தான். கேப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் கேப் எல்லோரும் எடுத்துக்கோங்க. நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விண்டர்லேண்ட் ஏகே, அதாவது டபுள் டேமேஜ் ஒரு அக்யூரசி இருக்கிற ஏகே வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீயாகவே தர போகிறாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரில, போயா அடிக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாகினால் தரமாட்டாங்கன்னு நான் நினைக்கேன். அது இல்லாமல் நாளைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போது, அதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் குறைய தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரீஜனல் பேட்டில் சீசன் 4 வந்து முடியுது. அதனால் எல்லோரும் அதோட இதை போய் க்ளைம் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம அவ்வளோவா அதிகமாக விளாடலை, அதனால் நம்மளுக்கு வெறும் பெட் ஃபுட்டையும் ஒரே ஒரு வெப்பன் ராயல் கடையும் கொடுத்து அடித்து பற்றி விட்டாங்க. அதனால் நீங்களும் போய் அதில் போய் க்ளைம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைட்டன்ஸ் கேரு, அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து இன்னொன்று ஏதோ தருவாங்களா, அதெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு லெவலான ஒரு அப்டேட்டு. என்னென்னு பார்த்திங்கன்னா, பழைய 2வது எலைட் பாஸ் இருக்கலாம், அதை வந்து சும்மா பெயிண்ட் அடித்து ஒரு புது லக்ராயெல்லாம் விட போகிறாங்களாம். இது வந்து கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 4th லைட்டோ 5th லைட்டில் உள்ள வந்த எந்த லைட்டுன்னு எனக்கு தெரில, ஒரு பேக் இருக்குல்ல பைரட் பேக், அதே திருப்பி பெயிண்ட் அடித்து கொடுத்தோன்னு எலைட் பாஸை கண்டிப்பாக பெயிண்ட் அடித்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் இது நம்மளுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்க வின்டர் விஷ் தான் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒருத்தான ஐட்டம் நீங்கள் வந்து ப்ரீமியம் ஸ்பின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேசிக் ஸ்பின்னே கொடுக்காதீங்க, நீங்கள் ப்ரீமியம் ஸ்பின்னே கொடுங்க. ப்ரீமியம் ஸ்பின்னில் எல்லாமே ஒருத்தான ஐட்டம், நீங்கள் எல்லா ஐட்டமையும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவாக இருக்கும், அது வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வின்டர்லேண்டோட நிறைய எல்லாமே கொடுத்துருக்காங்க, நிறைய கன்னு, அடுத்து பண்டிலு, ஸ்கேட் போர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட இதில் தான் எப்படி இருக்குது. ஆனால் ப்ரைஸ் போல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ரேரான வின்டர்லேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். ஃப்ரீ ஸ்பின்னில் வரைய ஒரு கோல்ட் ரயில் டிக்கெட்டை கொடுத்து அடிச்சு பற்றி விட்டாங்க. ப்ரைஸ் போல் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாமே ரேரான ட்ரெஸ் பண்டிலு, ரேரான கேப்பு எல்லாமே இருக்குது, ரேரான ட்ரெஸ் பண்டில், ரேரான கனஸ்கின் எல்லாமே அது இருக்குது. அதாட்டு வின்டர்லேண்டோட சும்மா எல்லாத்தையும் வலித்து எடுத்து உள்ளே போட்டிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தீபாவளி விஷயோட இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தீபாவளி விஷயம் கூட எவ்வளோ இது பண்ணாலும் நல்ல ட்ரெஸ்ஸே தரல. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் தெரிஞ்சு இதில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பேசிக் ஸ்பின், ஒரு ப்ரீமியம் ஸ்பின் பண்ணிட்டு அடுத்து அப்படி மாற்றி பண்ணுங்கள். ஒரே ப்ரீமியம் ஸ்பின்னை போட்டு இது பண்ணிட்டு இருக்காதிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ப்ரைஸ் பூவில் பார்த்திங்கன்னா நீங்களே வாயடைச்சி போயிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக எல்லாமே லெஜெண்ட்ரியாக தான் தந்திருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதனால் இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒருத்தான ஈவெண்ட்டு தான். ஒரு 5க்கு ஒரு 3.5 4.5 ஸ்டார் கொடுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாண்டா கிளாஸ் பண்டில், அப்படி கிறிஸ்மஸுக்கு சம்மந்தப்பட்ட அந்த டெடி பேர் பண்டில், அடுத்து எல்லா பேக்கு, அந்த தலையில் மாட்டுற கேப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற அந்த கேப்பும் இதில் இருக்குது, எல்லாமே அற்புதமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம லாகின் பண்ணுறது மூலியமாகவே நம்மளுக்கு வந்து ஒரு 5 டைமண்ட் ராயல் டிக்கெட் தராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் டிக்கெட் ஒர்த்து தான். இந்த டைமண்ட் ராயல் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. அதனால் டைமண்ட் ராயல் டிக்கெட்டு நாளைக்கு எடுக்காமல் விட்றாதீங்க. ஓகே கைஸ், இந்த விட அவ்வளோதான். பாய் கைஸ், பாய். சுவற்றுக்கும் பட்ட மரத்துக்கும் அடியில் கும்பலாக அமர்ந்து கொண்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடி கெட்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அது என்ன சொன்னீங்க? ஃப்ரீ ஃபயர் விளையாடி கெட்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதெல்லாம் எவனாவது இத்து போன பையன்ட்ட போய் சொல்லு, இது போர் நடக்கிற ஒண்ணுல பிரதர்.